வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளர்வுகளின்றி 7 நாட்கள் ஊரடங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மருத்துவம், பால் தவிர மற்ற அனைத்து கடைகளும் இயங்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பொதுமக்கள் வந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது மளிகை காய்கறி கடைகளை மட்டுமாவது தினமும் 2 மணி நேரமாவது திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களை போகிறது முன்னாடி தமிழ் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். கொரோனாவினுடைய பெருந்தொற்று தமிழ்நாட்டில் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்தது. இதன் காரணமாக மே 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. மேலும் 24ஆம் தேதியிலிருந்து 2 வாரங்களுக்கு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. அதில் முதல் வாரம் தளர்வுகளற்ற ஊரடங்கமாக தமிழக அரசு அறிவித்தது. பால் மற்றும் மருத்துவத்தை தவிர மற்ற அனைத்து துறைகளும் இயங்காது என்றும் சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அத்தியாவசிய பொருட்களான மளிகை காய்கறி கடைகளும் கூட திறப்பதற்கு தடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதற்கு பதிலாக காய்கறிகள் வண்டிகளில் தள்ளுவண்டிகளில் வைத்து வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காய்கறியும் ஆமாம். அப்புறம் வந்து மளிகை பொருள் வந்து தமிழக அரசு 13 ரேஷன் கடையில் 13 பொருட்களை கொடுக்கறதுனால அதை வைத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது மக்கள் வந்து ஒரு தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வைப்பதற்கு அனைவரிடமும் குளிர்சாதன பெட்டிகள் இல்லை. எனவே காய்கறி கடைகளும் மளிகை கடைகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் பொதுமக்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி தமிழக அரசு ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாயிட்ருக்கு. இது இன்னைக்கு மதியம் இல்லைன்னா சாயங்காலத்துக்குள்ளே ஏதாவது தகவல் வெளியாகும். தொடர்ந்து நமது சேனலை பார்த்து பாருங்கள், அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம். வீடியோ பிடித்திருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.